ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மல்லியை வச்சு சூப்பரான நல்ல அரோமா டேஸ்ட் உடைய இட்லி பொடி செய்ய போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி பொடி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம் வர மல்லியில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது பித்தம் உள்ளவங்க இதை நீங்கள் ரெகுலராக போது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான மல்லி இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வெள்ளைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன பேனில் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய்ந்த மிளகாவை அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம் இது கூட இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு இட்லி பொடியோட டேஸ்ட் அண்ட் அரோமா சூப்பராக இருக்கும் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் மல்லி ரோஸ் பண்ணும்பொழுது அது கூடயே நம்ம ஆஃப் ஸ்பூன் கருப்பு எல்லை ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எல்லை ஆட் பண்ணும் போது இட்லி பொடிக்கு நல்ல ஒரு கலர் அண்ட் அரோமா கிடைக்குங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் மூணு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டில் இருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆகி நம்ம பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆரட்டும் சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இது வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மல்லி இட்லி பொடி ரெடி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இதில் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்குங்க ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்